மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் தவிர்க்கவே முடியாத அன்றாட கடமைகள்ல ஒண்ணுதான் பல்லு வளர்க்குறது அதுக்கு யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக கிமு ஐநூறுலயே பல்பொழியை கண்டுபிடிச்சது நம்ம இந்தியர்களும் சைனாக்காரங்களும் அப்பவே பாத்தீங்கன்னா சாம்பல் ஆலங்குச்சி வேலங்குச்சி இதெல்லாம் யூஸ் ஆனா டெய்லியும் பல்லு வளர்க்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க மட்டும் கையில கிடைச்சா அந்த காலத்துல ரோமானியர்களும் கிரேக்கர்களும் மொட்டுத்தனமான விஷயங்களை வச்சு பல்லு வளர்க்கிருக்காங்க அது என்னன்னா மனுஷனோட எலும்பு சங்கு சிப்பி இது எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி அப்புறம் ஏன் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்ன தெரியும் Mom. கருங்கல் பொடி இப்ப நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் டூத் பேஸ்ட் மாதிரி செவன்டீன் எயிட்டிலேயே ஒரு பிராண்ட் வந்துச்சுங்க ஆனா அது அந்த அளவுக்கு போகல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல கிரஸ்ட்ன்ற பேர்ல பெரிய லெவல்ல டூத் பேஸ்டா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் வந்தது என்ன வேணா சொல்லுங்க பல்லு விளக்காம காஃபி குடிச்சு பாருங்க அந்த டேஸ்டே தனி இப்ப எல்லாம் நிறைய பேர் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பல்லு விளக்காம மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த வேலையை பண்டைய எகிப்தியர்கள் அப்பவே பண்ணிருக்காங்க முட்டையோட ஓடு அப்புறம் குதிரையோட கால் குழம்பு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து எரிச்சு அதுல வர சாம்பலை எடுத்து வாயில போட்டு கொப்பிளிச்சுட்டு போயிருவாங்களாம் ஒரு மாதிரி புகஞ்ச ஸ்மெல் வராது பல் சொத்தையை தடுக்கிற சக்தி அமோனியால இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பண்டைய ரோமானியர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லு வளர்க்கிறப்போ பற்பொடி கூட ஒரு அமோனியா இருக்கிற பொருளை யூஸ் பண்ணாங்க அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் நாத்தம் போறது தான் பல்லு வளர்க்குறது இவங்க எதை யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா 1850 வரைக்கும் பல்லு வளர்க்கிறதுக்கு பல் பொடியை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் பி பாடி அப்படிங்கற டென்டிஸ்ட் வந்து டூத் பேஸ்டை உருவாக்குறதுக்காக பல்பொடி கூட சோப் மாதிரியான ஒரு líquid கலந்து டூத் பேஸ்டை உருவாக்கினாரு நான் அந்த கால கட்டத்துல இருந்திருந்தனா சோப்புக்கு பதிலா ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணிருப்பேன் பளிச்சின்னு இருக்கும் பல்லு 1914ல தான் டூத் பேஸ்டல ஃப்ளோரைட கலக்க ஆரம்பிச்சாங்க ஃப்ளோரைட் வந்து பல் சொத்தை நீக்கி பல்ல ஸ்ட்ராங்காக்கும் அப்படிங்கறதனால இப்போ வரைக்கும் அந்த பாமட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒழுங்கா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பல்ல வளக்கி இருந்தா சொத்தை வந்திருக்காது அதை விட்டுட்டு பல்லுக்கு மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் ஹெர்பலை வச்சு தான் பல்லு வளக்கிட்டு இருந்தாங்க நியாயமா பார்த்தா இந்த பேட்டன் ரைட்ஸ் அவங்களுக்கு தான் போகணும் நைன்டீன் எயிட்டி செவன்ல தான் முழுங்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சாங்க அந்த ஊர்ல விண்வெளி வீரர்களுக்காக அது கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா பல்ல விளக்கிட்டு கதவை தொடர்ந்து வெளில துப்ப முடியாது இல்ல அதனால இன்னமும் அந்த ஊர்ல குழந்தைங்களுக்காக அந்த டூத் பேஸ்ட்டை வித்துக்கிட்டு தான் இருக்காங்க பல்ல மட்டும் இல்ல வயிற்றையும் சுத்தம் பண்ணும் போல் இருக்கு டூத் பேஸ்ட் பிதுக்கி டியூப்ல இருந்து வெள்ள எடுக்கும் போது அது கன்சிஸ்டன்சி மாறாம வெள்ள வரும் பாத்துருப்பீங்க அதுக்காக டூத் பேஸ்ட் கூட நீர்நிலையில இருக்கிற ஒரு வித தாவரத்தை மிக்ஸ் பண்ணி செய்யறாங்க இதை விட சிமெண்ட் மிக்ஸ் பண்ணா இன்னும் வெல்ல வரும் யூஸ் டிட்டர்ஜென்டோட பேர் வந்து சோடியம் லாரல் சல்பைட் இது ரெண்டு வேலையை செய்யுங்க ஒன்னாவது என்னன்னா பல்லு தேய்க்கும் போது நல்லா வரும் ரெண்டாவது பல்லு கிடுக்கல இருக்கிற துணுக்கெல்லாம் வெல்ல போயிடும்